ஆனா 10 பொண்ணுக்கு நடுல என் புருஷன் நான் தாராளமா நம்பி நான் விட்டு போவேன். சோ அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு பல்ப் வாங்கிட்டேன். அந்த பல்போடே அப்படியே இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன். சோ அவரே எனக்கு முன்னாடி ஒரு இதுக்கு போய் பல்ப் வாங்கிட்டாரு. அவர் தேடி போனது இல்ல. இது நானா தேடி போனதுனால சே வந்தது எதுக்கு வேணும் அப்படினு சொல்லி அது வெள்ளையா வேற அழகா இருக்கு இந்த பேர். நான் உங்களுடைய நிறைய விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ரெண்டு பேருமே டோட்டலாக வேற வேற கிராஃப்ட்ல இருக்கீங்க. இப்போ நீங்க வந்துட்டு ஆக்ட்ரஸா இருக்கீங்க, அவர் வந்துட்டு லாஜிஸ்டிக்ஸ்குள்ள இருக்காருன்னும் போது ஹவு டு யூ சப்போர்ட் ஈச் அதர்? நாங்கள் பிஸ்னஸ்ன்னு கிடையாது, எங்களோட லவ் ஜேர்னிலேருந்தே நாங்கள் ரொம்ப இயர்ஸாகவே வியா டுகெதர். சரிங்க, ஆல்மோஸ்ட் நாங்கள் லவ் பண்ணதே ஒரு 10 இயர்ஸ் லவ் பண்ணோம். அண்ட் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் லவ் பண்ணுறதுக்கு. ஐ வாஸ் 7th அண்ட் ஹி வாஸ் 9th ஸ்டாண்டர்ட். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். அந்த ஒரு ஜேர்னியே எங்களுக்கு ரொம்ப பெரிய ஜேர்னி லவ் பண்ணது. அப்போ எங்களுக்கு ஆசை எப்படா கல்யாணம் ஆகும் அப்படின்னு இருந்தது. போதும்ப்பா, எங்கள் வீட்டில் சொல்ல நாங்கள் அடம் பிடிச்சி கல்யாணம் பண்ணுவோம், எங்களுக்கு போதும் லவ் பண்ணிட்டு இவ்வளோ வருஷம் கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. கல்யாணம் ஆகிட்டும் சரி, எங்களுக்கு பேபிக்கான பிளான்லாம் உடனே இல்லை. ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆகியும் வி ஃபெல்ட் என்ன ரொம்ப ஏர்லி கல்யாணம் ஆசைப்பட்டு பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ணி ஒன்றும் லவ் பண்ணுற மாதிரியே எங்களுக்குள்ள ஒரு ஃபீலாகவே இருந்தது. ஒரு குழந்தைக்கான அந்த ஆசை எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தான் எங்களுக்கு இவ்வளோ இயர்ஸ் எப்படி இந்த ஏப்ரல் வந்தால் 6 இயர்ஸ் ஆகுது எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஆல்மோஸ்ட். அண்ட் இப்போ தான் நாங்கள் எங்கள் குட்டி எங்கள் கைக்கு வந்திருக்கோம். ஸோ எல்லாமே ஒரு ஒரு ஜர்னினால எனக்கு அவரோட ப்ரொஃபஷன் இருக்கட்டும், நான் அவரோட க்ரோத்தே பார்த்துருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும். அண்ட் எனக்கு ஷூட் வந்தாலும் எங்களுக்கு ஷோஸ் ஏதாவது வந்தால் கூட அவர் வந்து எனக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அப்படி இருக்கும் போது வென் ஹீ சப்போர்ட்ஸ் மீ, ஸோ அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. அவரோட எல்லா ஒர்க் எல்லாத்துலேயும் நானும் சப்போர்ட் பண்ணணும். கோபம் வரும், கோவப்படுவேன், அதுக்கப்புறம் புரிஞ்சுப்பேன், சரி உனக்கு வேலை இருக்குது நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவரும் என்னை கன்வின்ஸ் பண்ணுவார். நான் நாளைக்கு இருக்கேன். பட் நான் வந்துட்டு நான் நார்மலாக வந்து பார்க்குறது எப்படின்னா, பெண்கள் அதிகமாக பேசுவாங்க சீரியல் ஆர்டிஸ்ட்டு ஓகேவா, பக்கம் பக்கமாக டைலாக் பேசி 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 பழகி பழகி. ஆக்சுவலாக அந்த சீக்ரெட் உங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க ப்ராம்ப்டிங் ப்ராம்ப்டிங் ஆர்டிஸ்ட். அவங்க ஹலோ சீரியல்னாலே ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க சரியா. நீங்க டைலாக் பேஜ் கொடுத்தீங்கன்னா இல்லை, அவங்க ஆக்ஷன் சொல்லிட்டா நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பேசினாலும் பேசுவாங்க. நீங்கள் நீங்கள் நடுவில் ஏ வாடி அப்படின்னாலும் ஏ வாடி அப்படின்வாங்க, ஏ போடி அப்படின்னாலும் ஏ போடின்வாங்க. டேக் ஓகே அப்படின்னா கூட டேக் ஓகே. இல்லை அது எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வர மாட்டோம். ட்ராலி ஃபார்வர்ட் திருப்பி நாங்களும் ட்ராலி ஃபார்வர்ட்னு சொல்ல மாட்டோம், பழகிடுச்சு. ரொம்ப வந்துட்டு ஸ்வாகாக இருக்கிற ஆண்களை தான் பெண்கள் ஆக்சுவலி அப்படி கிடையாது. இந்த மாதிரி பேசுகிறவங்க அப்படின் போது அப்படியே பேசி 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 மயக்கிறவங்கிற மாதிரியான ஒரு நிலையை இருக்க முடியாது. என்னைக்காவது உங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி வந்திருக்கா, லைக் ஏதாவது ஒரு தருணத்தில் லவ் பண்ணுற காலத்துலையோ இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி ஆயிருக்குமான்றது எனக்கே தெரியல. ரெண்டு பேருக்குமே வந்து உண்மையா இருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உண்மையாக இருந்தோம், வாட் எவர் இட் இஸ் எல்லா நிலைமையிலையும். அண்ட் அவர் பேசுறது வந்து எல்லாம் என்கிட்ட தான். ஃப்ரெண்ட்ஸோட விட்டு போக மனசே இருக்காது ப்ரோ. ஆனால் 10 பொண்ணுக்கு நடுவில் என் புருஷன் நான் தாராளமாக நம்பி நான் விட்டு போவேன். ஐ நோ அபவுட் ஹெம். ஆக்சுவலி இது வந்துட்டு பயங்கரமான கிரெடிட் தெரியும் உங்களுக்கு. ஒரு கணவராக அதை வந்துட்டு சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. எதுவுமே சும்மா கிடைக்காதுல்ல, எல்லாமே நீங்கள் பண்ணாதான் இருந்தால் தான் you get any credit. இல்ல ப்ரோ, எனக்கே அதுல இன்ட்ரஸ்ட் இல்லன்னு வெச்சுக்கோங்களேன். அது இன்ட்ரஸ்ட் இல்ல மீன்ஸ் ஐ அம் ஷை. சரியா, முன்னாடிலாம் ஐ அம் ஷை. சோ நான் அதை ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்னா சின்ன வயசு வாய் நல்லா விடுவாரு. சின்ன வயசுல எனக்கு இல்ல அந்த திறமை இருந்து. இல்ல ப்ரோ, அந்த சின்ன வயசுல ஒரு பல்ப் வாங்கிடுவோம். அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு பல்ப் வாங்கிட்டேன். அந்த பல்போடையே அப்படியே இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன். அவ்வளவுதான், அது ஃப்ரீயா. அது வந்து நம்ம அந்த ஃபீல்டு நம்ம ஜெயிக்க முடியாத ஃபீல்டுக்கு போகக்கூடாது, ரிஸ்கே எடுக்கக்கூடாது. ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம். ஸோ நான் அதை எதுவும் ட்ரையும் ஸோ அவர் எனக்கு முன்னாடி ஒரு இதுக்கு போய் பல்பு வாங்கிட்டாரு. அவர் தேடி போனது இல்லை, இது நானாக தேடி போனதுனால சே வந்தது எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அது வெள்ளையாக வேற இருக்கு.